தௌசண்ட் எல்பிஹெச் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கமர்ஷியல் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட பயன்பாடு என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ரீஜென்ரேஷன் சர்வீஸ் இந்த மாதிரி கஸ்டமர் சைடில் 1000 டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை உங்கள் ஹோமுக்கோ இல்லை கமர்ஷியலாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஹோட்டல்ஸ் அதர் நீங்கள் இதை எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு வர்ற க்வெஸ்சன் என்னென்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படின்றது தான். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட்டோட வாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுவீங்க. இவங்க உங்களோட சைட்டை நேராக விசிட் பண்ணுவாங்க. அங்கே வந்ததும் வாட்டர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியில் ஆர்ஓ பிளான் தேவைப்படும், அந்த பிளான்ட்டை எங்கே பிளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட சைட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஓ பிளான்ட்டை அவங்க ரெடி பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸில் ரெடி பண்ணி பாதி ரெடி பண்ணி அப்படியே வந்து உங்களோட சைட்டு கொண்டு வந்துருவாங்க. உங்கள் கண் முன்னாடி வச்சு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷனே பண்ணுவாங்க. பிளம்பிங் ஒர்க் எல்லாமே வந்து சைட்டில் தான் வந்து நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவங்க எடுத்திருந்தாங்க. 1000 எல்பிஹெச் கொண்ட ஒரு ஆர்ஓ பிளான்ட் அவங்களுக்கு நீட் இருந்துச்சு கஸ்டமருக்கு. ஸோ அதனால் இவங்க வந்து நான் சொன்ன மாதிரியே அவங்களோட ஆஃபீஸில் பாதி ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ பிளான்ட் அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சைட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்த அந்த பிளேஸில் அந்த மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இங்கே என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க் எல்லாமே இங்கே வச்சு தாங்க பார்ப்பாங்க. ரா வாட்டர் டேங்க்கு, ப்ரொடக்ஷன் டேங்க்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளம்பிங் ஒர்க் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வயரிங் சோர்ஸுமே இங்கே தான் வந்து பார்ப்பாங்க. இந்த ஒரு ஆர்ஓ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸை இங்கே வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அன்பாக்சிங் ஃபுல்லாக இங்கே தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா கார்பன் மீடியா, சேன் மீடியான்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். அதில் தான் வந்து நிறையா விஷயங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க. மாதிரி ஒர்க்கு இது ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் ஃபீல்டில் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த ஒரு ஆர்ஓ வாட்டர் மிஷினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ நாள் டைம் ஆகும் அப்படின்லாம். நான் இந்த லியோ அக்வா கம்பெனியோட வீடியோ மேக்கிங்க்காக நான் நிறையா ப்ராஜெக்ட் இவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி நான் பண்ணும்போது இவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அதை ஒரு நாள்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்குற முதல் கேள்வி என்ன இருக்குன்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படின்றது தான். ஸோ நான் முதையே சொன்ன மாதிரி உங்களோட சைட்டுக்கு இவங்க ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க. உங்களோட வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மிஷினரியை எங்கே பிளேஸ் பண்ணலாம், அதுக்கான பிளம்பிங் ஒர்க்லாம் எவ்வளோ வரும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கொட்டேஷனே தருவாங்க. அப்போ தான் இவங்களால் ஒரு ரேட்டையே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மிஷினரியோட நீட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கான பட்ஜெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆர்ஓ பிளான்ட்டை நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்ஓ பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் டாப் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்ஓ பிளான்ட்டை மேக்ஸிமம் யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணாத மாதிரியான ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யார் ஆக்சஸ் பண்ணுவாங்களோ அவங்க மட்டும் போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ப்ரைவசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ வந்து வோல்டேஜ் வருது, எவ்வளோ லிட்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, டெலிவரி ஆகுது, இது எல்லாமே இந்த டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால உங்கள் டேங்க்கில் தண்ணி ஃபுல்லானாலும் சரி இல்லை தண்ணியே இல்லைனாலும் சரி இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்ஓ பிளான்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் தான் டெய்லியும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா தான் இதை உங்களோட கைடன்ஸ்லேயே வந்து விடுவாங்க. அந்தளவுக்கு கிளாரிஃபிகேஷனாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எனி டைம் இவங்களை நீங்கள் கால் பண்ணி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அது கிளியரே ஆகலை அப்படின்னாலும் இவங்க நேராக சைட்டுக்கே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ரீஜென்ரேஷனையும் இவங்க எப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இவ்வளோ நேரம் நான் இந்த பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை வச்சு ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த லியோ அக்வா கம்பெனியோட அட்மின் கிட்டேயே இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ப்ராசஸ் என்ன, எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் மனோஜ்குமார். என்னுடைய கம்பெனி நேம் வந்து லியோ அக்வா. நாங்கள் மதுரையில் பராசக்தினர் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1000 எல்பிஹெச் செமி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட பர்பஸ் என்ன சார், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? இது வந்து 1000 எல்பிஹெச் செமி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட்டு. இது வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக இங்கே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஆர்ஓ பிளான்ட்டோட நீட் இருக்குது அப்படின்னா நான் எப்படி சார் உங்களை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும், உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சைட்டுக்கு வந்து நம்ம வாட்டர் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஏ டு இசட் வந்து பிளான் வந்து சைட்டை விசிட் பண்ணிவிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். த்ரீ பேஸ் கரண்ட்டு,
கரண்ட்லேயும் நம்ம ரன் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேஸ்லேயும் நம்ம ரன் பண்ணிக்கலாம், 1000 LPH வரைக்கும் நம்ம ரெண்டு பேஸ்லையுமே நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நீடு எது எப்படின்றத பொறுத்து நம்ம அதை வந்து பிளான் சொல்லுவோம். ஸோ கஸ்டமர் வந்து ரா வாட்டர் டேங்க், ப்ரொடக்ஷன் டேங்க் இதெல்லாம் வந்து எப்படி சோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு டெலிவரி எந்த இடங்கள்லாம் போகுது, இது எல்லாமே பேஸ் பண்ணுறதுக்கு சைட் விசிட் வந்து மஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட். சார், இந்த ஆரோ பிளான்ட்டை நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரி வந்து இதை ப்ராசஸ் பண்ணுவீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது அன்பாக்ஸ் வந்து எப்படி பண்ணுறோம், அசம்பிளிங் எப்படி பண்ணுறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து அசம்பிளிங் ஒர்க் வந்து ஆஃபீஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அன்பாக்ஸிங் இங்கே வந்து உங்களுக்கு மீடியா ஃபில் பண்ணுறது, மற்ற ப்ளம்பிங் ஒர்க்ஸு, இன்சுலேஷன் வயரிங்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வா வாட்டர் பம்ப்லேருந்து ஒரு 80% ஒர்க் வந்து நம்ம அசம்பிளிங் வந்து அங்கேயே முடிச்சிருவோம். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்லாம் நம்ம வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். சார், எல்லாருமே வந்து கேட்குற கேள்வி என்னென்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படின்றதான். நானே கஸ்டமராக இருந்தாலும் இதோட பட்ஜெட் எவ்வளோ வரும் தான் கேட்பேன். ஸோ அதை பற்றி உங்களோட விளக்கத்தை வந்து கொடுத்துருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சைட்டுக்கு பொறுத்து டிஃபர் ஆகும், ஒவ்வொருத்தோடைய வாட்டர் பொறுத்து, வாட்டரோட லெவல்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து உங்களுடைய சைட் வாட்டரை விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்டில் வந்து உங்களுடைய அந்த பிளேஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல வைக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏடிவிசன் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க முடியும். சார், இந்த ஆரோ பிளான் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ப்ராசஸ் நடக்குதுன்றத நம்ம சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து ரா வாட்டர் பம்ப்லேருந்து உங்களுக்கு ரா வாட்டர் வாட்டர் வந்து நமக்கு ஃபீடிங் பம்ப்பு, ரா வாட்டர் பம்ப்லேருந்து ஒரு 1 HP பம்ப் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ சாண்ட் ஃபில்டர் மீடியா கார்பன் மீடியாவில் பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மைக்ரான் ஃபில்டர்ஸில் ட்ராவல் ஆகும். ஸோ வந்து மைக்ரான் ஃபில்டர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்பில் ட்ராவல் ஆகிட்டு ரோஸ் ஆஸ்மோசிஸ் மெம்பரின் வந்து உங்களுக்கு போகுது. டோசின் லிக்யூட் ப்ரொவைட் பண்ணுறோம், மைக்ரான் ஃபில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எல்பிஎஸ் சுவிட்சு, ஹை HPH சுவிட்சு ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது லோ ப்ரெஷரில் வந்தாலும் பிளான்ட் உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும், ஹை ப்ரெஷரில் ரன் ஆனாலும் பிளான்ட் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ வாட்டர் ஃப்ளோ மீட்ரு கொடுக்குறோம், எவ்வளோ ஃப்ளோ வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஃப்ளோ ப்ரொடக்ஷன் கிடைக்குதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து லிட்டர் பெர் ஹவர்ஸ்லையும் காட்டும், கேலன்ஸ் பெர் மினிட்ஸ்லையும் நமக்கு காட்டும். அது போக ப்ரெஷர் கேஜிஸ் கொடுக்குறோம், ஹை ப்ரெஷர் பம்ப் எவ்வளோ ப்ரெஷரில் ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ ரா வாட்டர் பம்ப்போட ஃபீடிங் எவ்வளோ ப்ரெஷரில் வருதுன்றது கொடுத்துரும். அதுபோக அஸ்ட்ரோ பேனல் ஒன்று கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து 1+3 பேனல் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் எவ்வளோ ஹவர்ஸ் ரன் ஆயிருக்கு, எவ்வளோ டிடிஎஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது, பிளான்ட் வந்து எதனால் ஆஃப் ஆயிருக்கு, ரா வாட்டரில் வாட்டர் இல்லாதனால ஆஃப் ஆயிருக்கா, இல்லை ப்ரொடக்ஷன் ஃபுல் ஆகிட்டனால ஆஃப் ஆயிருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணிடும். கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் இருக்குது, இதை நீங்கள் மேனுவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம ஆரோ பிளான்ஸு, வாட்டர் சாஃப்னிங், டீமினரேஷன் பிளான்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனி நீடு வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.